மாதிரி கேவலமாக பேசுகிறாங்க சார். எனக்கு அப்போ ஹார்ட் இன்னும் போகிற மாதிரி ஆயிடுச்சு. தனிப்பட்ட முறையில எனக்கு யார் மேல எந்த விருப்பு வெறுப்பு எந்த இதுவும் கிடையாது. கரூர் மாநகராட்சியில் உள்ள வருவாய்த்துறையில் 50 மேற்பட்ட பணியாளர்கள் வரி வசூல் பணியில் ஈடுபட்டு வரும் நிலையில் மாநகராட்சி ஆணையராக உள்ள சுதா என்பவர் அவர்களுக்கு அதிகமாக பணிச்சுமை கொடுத்ததாக கூறப்படுகிறது. குறிப்பாக இலக்கு நிர்ணயித்து வரி வசூல் செய்ய வேண்டும் என கூறியதாகவும் தரக்குறைவாக பேசியதாகவும் ஊழியர்களே குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் மாநகராட்சி ஆணையர் சுதா மீது முதலமைச்சர் தனிப்பிரிவு, மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் உள்ளிட்ட இடங்களில் ஊழியர்கள் புகார் அளித்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அலுவலகத்தில் உதவியாளராக பணியாற்றி வரும் ராஜசேகரி என்பவரை திடீரென பணியிடை நீக்கம் செய்து ஆணையர் சுதா உத்தரவிட்டார். அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு அவங்களுக்கு நேற்று இரவு சஸ்பெண்ட் பண்ணியிருக்கா அந்த பொண்ணும். நாங்களெல்லாம் இந்த அம்மாவை எதிர்த்து தான் நாங்களெல்லாம் ஒரு தமிழக முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கும் இங்கே இருக்கிற அத்தனை ஸ்டாஃப்க்கும் கையெழுத்து போட்டு மனு கொடுத்துருக்குறோம் கலெக்டர் ஆஃபீஸ் கொடுத்துருக்குறோம், தமிழக முதலமைச்சர் தனிப்பிரிவு கொடுத்துருக்குறோம், மனித உரிமைகள் ஆணையத்துக்கு கொடுத்துருக்குறோம், எல்லாத்துக்கும் கொடுத்துருக்குறோம் சார். அந்த கொடுத்ததை இந்த அம்மா எப்படியோ விசாரிச்சு கண்டுபிடிச்சி இந்த பிள்ளைலாம் இத்தனைக்கு காரணம்னு சொல்லி இந்த பிள்ளையை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க சார். இதனை கண்டித்து சக ஊழியர்கள் மாநகராட்சி அலுவலகத்திற்குள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஆணையர் சுதாவை இடமாற்றம் செய்ய வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். அப்போது அங்கு வந்த மாநகராட்சி மேயர் கவிதா கணேசன் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது பேச்சுவார்த்தை நடத்த ஆணையர் வருமாறு ஊழியர்கள் அழைத்தனர். இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட ராஜசேகரி தம்மை பற்றி ஆணையர் சுதா தவறாக பேசியதாக பகீர் குற்றச்சாட்டை முன்வைத்தார். மேலும் தற்கொலை எண்ணத்தை தூண்டும் அளவிற்கு மன உளைச்சல் ஏற்படுத்தியதாக அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை கூறினார். எங்க வீட்டுக்கார் வந்து ஆர்மியில் ஒர்க் பண்ணாரு சார், ஆனால் என் வாழ்க்கையே ஆக முடியாது, அவர் கல்யாணம் பண்ணி நம்மளால ஒருத்தர் நல்லா இருக்கும் நினைச்சுட்டா நான் பண்ணினேன் அப்படிங்குள்ள அவங்க வீட்டுக்காரர் எதை சொல்லிதான் உங்களுக்கு இப்படிதான் உனக்கு சொல்லி கொடுத்தாரா அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப மன உளைச்சலாகி அப்பவே மேலேருந்து குளிச்சுருவாங்கிற அளவுக்கு ஆயிடுச்சுங்க சார். ரொம்ப நடிக்கிற நீயே ரொம்ப ஒரு மாதிரி கேவலமாக பேசுகிறாங்க சார். எனக்கு அப்போ ஹார்ட் இன்னும் போகிற மாதிரி ஆயிடுச்சு. அரசு விடுமுறை நாட்களில் வேலை செய்ய சொன்னதாக ஆணையர் மீது குற்றம் சாட்டிய ஊழியர்கள் எதிர்த்து கேட்டால் தற்காலிகமாக பணி நீக்கம் செய்து விடுவேன் என மிரட்டியதாக குற்றம் சாட்டினர். தைப்பூசம் ஒரு அரசு விடுமுறை சார், அன்னைக்கு வசூல் வச்சு பணி பார்க்க சொல்றாங்க சார். அந்த லீவு நாள்லயே எங்களை பணி பார்க்க சொல்றாங்க சார். அது மீறி கேட்டோம்னா உங்களை எல்லாத்தையும் தற்காலிக பணி நீக்கம் பண்றேன், கூண்டோட பண்றேன். ஊழியர்களின் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு மறுப்பு தெரிவித்து செய்தியாளர்களிடம் பேசிய மாநகராட்சி ஆணையர் சுதா வேலை மட்டும்தான் செய்ய சொன்னதாக விளக்கம் அளித்தார். மேலும் கவுன்சிலர்களை தவறாக வழி நடத்தியதாக கூறப்படும் புகாரில் ராஜசேகரி மீது நடவடிக்கை எடுத்ததாக கூறினார். அவங்க வந்து கவுன்சிலுக்கு தவறான ஒரு இதை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க, கவுன்சிலர் தவறாக கைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால வந்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டியதாக இருந்தது. அதை வந்து ஃபைல் இருக்கு. மற்றபடி தனிப்பட்ட முறையில் எனக்கு யார் மேலேயும் எந்த விருப்பு வெறுப்பு எந்த இதுவும் கிடையாது. நான் நடுநிலைமையோடு மட்டும்தான் நான் பணிபுரிந்து செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.